அனைவருக்கும் வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் பிஎம் டு லெவன் தேர்ட்டி பிஎம் எப்படி இருக்கும் கோல்டு சில்வர் குரூடாயில் நேச்சுரல் கேஸ் லைவாக செக் பண்ண போகிறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோர் சார்ட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னல் கன்ஃபார்ம் ஆகும் அந்த டைத்தில் நம்ம என்ட்ரி எடுத்தால் போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக அதிகமாகவே அமையும் சரி அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபிஃப்டீன் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டாலரில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாமா பை பண்ணலாமா ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது மாற்று கருத்து இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் செல் எடுக்க முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுக்கு கீழே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம செல் எடுக்க முடியும் சரிங்களா அப்போ இடையில நம்ம எடுக்க முடியாது சரி ஒருவேளை பைக்கு ஒரு ஃப்ரிஃப்ரன்ஸ் கொடுக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு அப்போ நூத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணுக்கு மேலே பை சான்ஸும் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணுக்கு கீழே செல் சான்ஸும் எடுத்துக்கலாம் சரிங்களா தப்பு இல்லை இப்போ அந்த வகையில் எங்கிட்டு பிரேக் அவுட்டாக அதுக்கடையில் நம்ம வந்து ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும் அதுக்கடையில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா தொடர்ச்சி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இந்த அவுட்டர்ஸில் கண்டிஷன் கண்டி என்ட்ரி வந்தால் மட்டும் தான் எடுக்கணும் சரிங்களா இல்லை அப்படின்னா ஏன்னா ரிஸ்க்கான மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும் லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும் அப்போ கவனமாக இருக்கணும் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுக்கணும் சரி அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட செக் பண்ணிடலாம் இப்போ பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே டெய் டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தான் பை பண்ணணும் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பவுண்ட் மார்க்கெட் அதாவது இப்போ எதுக்கு மேலே எழுவத்தி எட்டு சாரி எழுபத்தெட்டு அறுபத்தி மூணுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம்னா ரிஸ்க் இல்லை சரிங்களா பிரேக் அவுட்டில் மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி ஒரு வேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு கீழே சரிங்களா எழுவத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டு இதுக்கு கீழே ப்ரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே ரேஞ்சு போனில் தான் இருக்கும் பார்த்தாவே தெரியும் வீக்லிக்கும் மந்த்லிக்கும் இடையில இந்த மாதிரி ரேஞ்சு போகணும் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரேஞ்சு போனில் தான் இருக்கும் அப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும் பைக்குனா இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும் செல்லுக்குன்னா சரிங்களா அப்போ இந்த இடத்துல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்கு நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் தப்பு இப்போ அந்த வகையில இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு வரோம் நாளைக்கு பார்க்கலாம் எப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸ பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருந்தோம் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கீழே சரிங்களா ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா சான்ஸு சரிங்களா ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்திருக்கு இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம தாராளமா என்ட்ரி எடுத்துக்கலாம் தவறு இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் நூற்றி நாற்பத்தி ஏழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி முப்பத்தேழு வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது சரி ஒருவேளை பை எடுக்கலாமா சார்னால் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை மீண்டும் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம் அது பிரேக் அவுட் ஆகலை சரிங்களா கால்ஸும் கொடுக்கல நூற்றி ஐம்பத்தி ஏழு எப்போ ப்ரேக் அவுட் அதுக்கு மேலே தான் பை கிடைக்கும் அதுக்கடையில் நம்ம பை என்ட்ரிக்கு வாய்ப்புகள் மிக குறைவு நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே பை சான்ஸும் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு கீழே செல் சான்ஸும் எடுத்துக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடையில் நம்ம என்ட்ரி எடுக்க வேணா ஜஸ்ட் வாட்ச் கூடாயிலாக இருந்தாலும் சரி நேச்சுரல் கேஸாக இருந்தாலும் சரி நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே பையும் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு கீழேயும் செல் சான்ஸு அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம டாலர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் இருக்கோம் இதில் ஆயிரத்து ஐநூற்றி இருபதுக்கு மேலே பையும் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு கீழே இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும் அப்போ எதுக்கு மேலே ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு மேலே பை சான்ஸும் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு கீழே செல் சான்ஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குறஞ்சது இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பாயிண்ட் டார்கெட் இருக்குது அதுக்கு இடையில என்ட்ரி எடுத்தோம்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும் சரிங்களா சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது இப்போ கூடாயில் நேத்தல் கேஸ் பார்த்தாச்சு அதே மாதிரி கோல்டை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸும் செல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி மூணு இதுக்கு கீழே சாரி நூற்றி எழுபத்தி மூணுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸும் எடுத்துக்கலாம் ஈவினிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அந்த வேலை இப்போ இன்னைக்கு நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத பார்ப்போம் இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் சரிங்களா பார்த்தாவே தெரியும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிஃப்டி கொடுக்கலாம் நான் பேங்க் இப்படி நம்ம கொடுத்துருந்தோம் பைக்கு ஒரு வாய்ப்பாக சார்னா பைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சது இந்த இடத்துல கண்டிஷன் கரெக்டாக இருக்குது ஏடிஎக்ஸு சூப்பர்டானு எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கு இப்போ நாளைக்கு இதை கீழே மீண்டும் ப்ரேக் அவுட் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி ஏழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் டவுன் தான் சரிங்களா இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பது அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நுட்டி இன்னைக்கு பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம குரூப்பில் கால்ஸ் கொடுத்துருந்தோம் செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா நாற்பத்தி ஏழு ஏழ்நூறுக்கு கீழே செல் சான்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் போட்டு நூறுரூவா இல்லை பத்து ரூபாயில் எடுக்க சொல்லி ஆல்மோஸ்ட் இரநூறுவா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகி ரேஞ்ச் பவுண்ட ட்ரேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணலாம் இல்லை சார்னா ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர்டண்டை ஸ்டாப்லெஸாக வச்சுக்கலாம் இதை எப்போ வந்து சூப்பர் சூப்பர்டண்டு ரெட்லேருந்து க்ரீனாக மாறுதோ அப்போ வந்து நம்ம வே எக்ஸிட் ஆகிறது நல்லது சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா கிட்டத்தட்ட இது எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தெட்டு நூறுலேருந்து செல்லு நாற்பத்தி ஏழு நானூற்றம்போது வரைக்கும் இறங்கியிருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் பர்ஃபெக்டாக அப்ளை ஆகணும் அது கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி நேத்துல் கேஸாக இருந்தாலும் சரி இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே மாதிரி மற்ற மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறப்ப எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ட்ரெண்ட்டில் தான் இருக்குது சரிங்களா இப்போதைக்கு அதனால் இப்போ பொறுத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ யூஎஸ் தேர்ட்டிலாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரேஞ்சு போனில் செல்லுக்கு ஒரு ஃபிரிஃபரன்ஸ் முப்பத்தெட்டு ஐநூத்தறுபதுக்கு கீழே மேபி பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய அளவிலே இறங்குறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக தெரியுது அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அதிகமாக தான் நம்ம பார்க்க முடியுது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பிடிசி முத கொண்டு எல்லாமே மார்க்கெட்டுமே நம்ம செக் பண்ணுற பட்சத்தில் இல்லை வந்து பயங்கரமான பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு சரிங்களா பார்த்தாவே தெரியுது ஒரு அவுட் பெரிய அவுட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது டாலர் இப்போ கோல்டு சில்வர்லாம் எப்படி டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் எடுக்கிறது ஒரு சேஃப் ட்ரேடிங்காக நம்ம பார்க்குறோம் சரிங்களா மற்ற மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது கம்பேர்ட் டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா அது அதுக்காகத்தான் நம்ம வந்து செக் பண்ணிட்டு வரோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு கொடுத்த காலத்து பேங்க் மட்டும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது மீண்டும் நாளைக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் வாழ்த்துக்கள் நன்றி